ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தக்காளி சாதம் செய்வது எப்படி, அதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது தக்காளி சாதம் செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நெய் கொஞ்சம், எண்ணெய் கொஞ்சமாக, தக்காளி வந்து ஒரு 10 தக்காளி எடுத்துக்கோங்க, பச்சை மிளகாய் ஒரு 4 பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம் ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க, அப்புறம் கொஞ்சமாக கடுகு, கொத்தமல்லி, புதினா கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, மஞ்சத்தூள், அப்புறம் பட்டை 2 பட்டை எடுத்துக்கோங்க, லவங்கம் 2, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக, அப்புறம் மிளகாத்தூள் கொஞ்சம், பிரியாணி மசாலா கொஞ்சமாக, அப்புறம் உப்பு தேவைக்கேற்ப. நீங்கள் தக்காளி சாதம் செய்கிறது வந்து குக்கர்லேயே எல்லாமே போட்டுட்டு விசில் விட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க, அப்புறம் அதுலேயே கொஞ்சமாக நெய்யும் விட்டுக்கோங்க, ஒரு 2 ஸ்பூன் விட்டிங்கன்னா போதும். அப்புறம் அதில் லவங்கம் போட்டுக்கோங்க 2, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, லவங்கம், அப்புறம் பட்டை, கடுகு, வெங்காயம், பச்சை மிளகாய், இது எல்லாமே போட்டுட்டு நல்லா வணக்கிக்கோங்க. நல்லா வணக்கின உடனே கொஞ்சம் நேரம் கழித்து அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு உங்களுக்கு தேவைன்னா போடுங்க. நான் வந்து இதில் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கோம். அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா, தக்காளி, அப்புறம் உப்பு, மிளகாத்தூள், பிரியாணி மசாலா, அவ்வளோதாங்க. இதெல்லாம் போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. அந்த தக்காளி வந்து நல்லா வணங்குற அளவுக்கு ஃபுல்லாக நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அதில் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அது நல்லா இது ஆகிற வரைக்கும், அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, நம்ம அரிசி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து நல்லா கழுவிட்டு அரிசியை இதில் கலந்துருங்க. கலந்துட்டு நீங்கள் அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் அதுவே கொஞ்சம் கிளறி விட்டுட்டு விசில் வச்சு குக்கரை க்ளோஸ் பண்ணிடுங்க. இவ்வளோதாங்க தக்காளி சாதம் செய்கிறது, ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போது கண்டினியூவாக வீடியோவை பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. நல்லா பாருங்கள், செம்மையாக வந்திருக்கு. இந்த தக்காளி சாதத்துக்கு நீங்கள் கொஞ்சமாக வெங்காயத்தை கட் பண்ணி நல்லா கெட்டி தயிரில் போட்டு 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் அப்படியே மலைச்சாரல் மாதிரி தூவி விட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தக்காளி சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த மெத்தடில் நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில்ஸ் பாய் ஃப்ரம் பவன்.